ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஃபாசில். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபனோட ஆட்சி நடக்குது. தாலிபன்னா யார்? அவங்க இப்போ வந்து யார்கிட்டருந்து கைப்பற்றினாங்கன்னா அமெரிக்காவிட்டேருந்து. அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர், ஃபுல் மிலிட்ரி பலம் எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்கள்ட்டருந்து தாலிபன் வந்து கைப்பற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 96 தாலிபன் வந்து ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி அவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 5 வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அமெரிக்கா உள்ளே வந்துச்சு. அமெரிக்கா உள்ளே வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சூப்பர் பவர். 1980 பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து சோவியத் ரஷ்யாவாக இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து நம்ம ஆப்கானிஸ்தானை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து தான் சூப்பர் பவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து பணபலம்லாம் கொடுத்து ஒரு தீவிரவாத கும்பலை வந்து உருவாக்குச்சு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முஜாஹிதீன் அப்படிம்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்காது, பெண்கள் மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. பெண்கள் வந்து வெளியே போகக்கூடாது, படிக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த தாலிபான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து வெளியவே போகக்கூடாது, அவங்க வந்து ஹை ஹீல்ஸ் அணியக்கூடாது, படிதாதான் போட்டு போகணும், வேறு யார்ட்டையும் பேசக்கூடாது, மியூசிக் கேட்கக்கூடாது. இப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக வந்து நிறைய வரையறுத்து வச்சுருக்காங்க. அதைப்படி தான் அங்கே இருக்கிற மக்கள் வாழணும் அப்படின்றாங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஏன் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்தாங்க, ஏன் படையெடுத்தாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு 20 முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ட்வின் டவர் அட்டாக்கு. ட்வின் டவர்ன்றது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், அமெரிக்காவோட ஒரு பொருளாதார மையமாக இருந்தது தான் ட்வின் டவர். பென்டகன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்டாக் நடந்துச்சு, ஒன்று பென்டகன், இன்னொன்று ட்வின் டவர். பென்டகன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மிலிட்ரியோட டிஃபென்ஸோட தலைமைச் செயலகமே பென்டகன் தான். அது ரெண்டையுமே அட்டாக் பண்ணாங்க. அதனால அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒபாமா வந்து என்ன சொன்னார்னா அந்த தீவிரவாத கும்பலையே நம்ம அழிப்போம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே படையெடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலிபானுக்கும் அமெரிக்கா இராணுவத்துக்கும் ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருந்துச்சு. அமெரிக்கா இராணுவம் பார்த்தீங்கன்னா தாலிபனை அடக்கிட்டாங்க. தாலிபன் வந்து டைரெக்டாகவே போர் வந்து தொடுக்கலை. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதுங்கி தான் போர் தொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்துச்சு இந்த போர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 20 மேலே நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 2011 தான் ஒசாமா பின் லேடன் வந்து கொண்டாங்க. அமெரிக்கானால வந்து கண்டே பிடிக்க முடியல, இவ்வளோ சூப்பர் பவராக இருக்காங்க, அவங்களும் என்னென்னமோ பார்த்தாங்க. அமெரிக்கானால கண்டே பிடிக்க முடியாமல் 2011 தான் ஒசாமா பின் லேடனை வந்து கொலை பண்ணாங்க, ஷூட் பண்ணாங்க. அவங்களோட ஒசாமா பின் லேடனோட உடல் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அடக்கம் பண்ணால் அவங்கள லீடர் ஆக்கிடுவாங்கன்ட்டு உங்களுக்கு வந்து கடலில் கொண்டு போய் இது தூக்கி வீசிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் அதுக்கப்புறம் தான் ஒரு 20 இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரில்லியன் கணக்காக வந்து டாலர் செலவு பண்ணிட்டே இருந்தாங்க இந்த இதுக்காண்டி. தாலிபான் கூட அட்டாக் பண்ணுறதுக்காண்டி ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய செலவழித்தாங்க. அப்புறம் தான் இப்போ தான் வந்து அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இருந்த நம்ம டொனால்டு ட்ரம்ப்பு தான் அப்புறம் யோசித்து பார்த்துட்டு நம்மளுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன தான் இருக்குது, நிறைய சோல்ஜர்ஸை ஏன் இழக்கிறோம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார செலவு ஆகுது. இது ட்ரில்லியனாக பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவோட ஜிடிபியில் ஒரு பகுதியை வந்து இதுக்காண்டி செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் அறிக்கை விட்டுருந்தாரு, நாங்கள் இதை வந்து சீக்கிரமாக இந்த போரை வந்து முடிச்சுக்கிறோம், நாங்கள் எங்கள் ஆர்மியை வந்து ரிட்டர்ன் வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இடையில வந்து தேர்தல் நடந்துச்சு, உங்களுக்கு ஜியோ பைடன் வந்து ஜெயித்தாங்க. ஜியோ பைடன் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே தான், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ரஸி உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள். ஆப்கானிஸ்தானில் ஒரு டெமோக்ரஸி உருவாகும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஜியோ பைடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொனால்டு ட்ரம்ப் மாதிரி தான், உங்களுக்கு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸை வந்து சீக்கிரமாகவே நாங்கள் வந்து தாலிபான்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு நாங்கள் பேக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் வந்து தாலிபான் கூட வந்து அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்துச்சு. என்னன்னா நாங்கள் வந்து கிளம்புறோம்,
உங்களுக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து நாங்கள் கிளம்பிடுறோம், ஆனால் நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக நடந்துச்சு. ஜியோ பைடன் வந்து தாலிபான் அவங்கள்ட்ட வந்து பேசினாங்க, இப்படி வந்து நான் எங்கள் மேலே வந்து போர் தொடுக்கக்கூடாது, நாங்கள் எங்கள் நாட்டுக்கே போயிடுறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தாலிபானும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. இப்போ வந்து அமெரிக்கா கிளம்பிட்டாங்க. அமெரிக்கா கிளம்பி போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இந்த தாலிபான் வந்து ஃபுல்லாகவே ஆப்கானிஸ்தான் பிடிக்கிறதுக்கு 1 to 1.5 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தாலிபான் வெறும் 3 நாளில் வந்து ஃபுல்லாகவே ஆப்கானிஸ்தான் ஃபுல்லாகவே கைப்பற்றிட்டாங்க. நம்ம ஸ்டேட்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு 33 ஸ்டேட்ஸும் என்னமோ அங்கே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 வந்து எல்லாருமே கைப்பற்றிட்டாங்க. ஒரே ஒரு ஸ்டேட்டை மாத்திரம் அவங்க கைப்பற்றலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இண்டிபெண்டன்ஸ் டே 102வது சுதந்திர தினத்தை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கொடியோடு வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பழைய காலத்தில் பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக எப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களோ அது மாதிரி இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம எப்படி பார்த்துருப்போமோ அதை வந்து இப்போ பார்த்தா கலரில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே ப்ரொட்டஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறார், இனிமேல் நான் தான் பிரசிடென்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை திரட்டிட்டு அவர் வந்து தாலிபானுக்கு ஆப்போசிட்டாக வந்து நாங்கள் இது பண்ணுறோம், ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவரும் இறங்கிட்டார். காபூல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கே அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த நாட்டோட விமானமும் வர்றது இல்லை. ஒன்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட விமானம் மட்டும்தான் வருது. நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு அமெரிக்காவோட விமானம் வருது எதுக்குன்னா, அங்கே இருக்கிற அமெரிக்கர்களை வந்து திரும்ப கூட்டு போகிறதுக்காண்டி தான் அந்த விமானம் வருது. அந்த விமானத்தில் வெளியே தொங்கியாச்சும் ரெக்கையிலையும் சைடில் உள்ள பிளைனோட பார்ட்ஸ்லேயாச்சும் தொங்கியாச்சும் நம்ம வெளியே போயிட மாட்டாங்கன்னு தான் அங்கே உள்ள மக்கள்லாம் நினச்சிட்டு மேலே ஏறி உட்காடுறாங்க. நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம், மேலே ஃப்ளைட்டு ஏற ஏற ஒரு 3 பேர் மேலேருந்து கீழே வந்து இறந்தாங்க. ரொம்பவே கொடுமையாக இருந்துச்சு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது. ஏன் அப்படி நடக்குது, தாலிபான் அப்படி என்ன தான் பண்ணுறாங்க? தாலிபான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட வந்து ஆட்சி வந்து ஃபஸ்ட்டு கடுமையாக இருக்கும். சோவியத் ரஷ்யா ஆட்சி செஞ்சிட்ருக்கும்போது தாலிபான் வந்து அவங்கள்ட்டருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக கிளர்ச்சி படையாக தான் உருவாகினாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாலிபான் வந்து மக்கள் கொண்டாடினாங்க. சோவியத் ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து தாலிபான் போரிட்டும் போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஆப்கானிஸ்தான் மக்களே பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கொண்டாடினாங்க. அப்போ வந்து தாலிபானோட இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லை. அப்போ வந்து ஒரு கிளர்ச்சி படையாக தான் உருவானாங்க. சோவியத் ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாகவே அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் தாலிபானோட ஆட்சி வந்து ஆப்கானிஸ்தானில் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தாலிபான் கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உமன்ஸ்க்கு ஆப்போசிட்டாகவே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட இதை வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட ரூல்ஸை வந்து திணிக்க ஆரம்பித்தாங்க. என்னென்ன ரூல்ஸுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுமையாக இருக்கும். என்னன்னா உங்களுக்கு இஸ்லாமிக் சட்டப்படி தான் நடக்கணும், சரியத் படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் சட்டத்தை தான் உங்களுக்கு அவங்க வலியுறுத்துகிறாங்க. என்னன்னா பெண்கள் வந்து மற்ற அந்நிய ஆணை வந்து பார்க்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க படிதா அடிஞ்சு தான் வெளியே போகணும், புர்கா போட்டு தான் வெளியவே போகணும். மூணாவது பார்த்தீங்கன்னா வேறு யார்ட்டையும் பேசவே கூடாது, அவங்களோட வாய்ஸ் வந்து வெளியே கேட்கவே கூடாது. அப்புறம் ஹை ஹீல்ஸ் போடக்கூடாது, ஹை ஹீல்ஸ் போட்டு நடந்தால் சத்தம் கேட்கும், அது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுக்காண்டி அவங்க வந்து ஹை ஹீல்ஸ் போடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வீடுன்னு இருந்தால் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கணும், கர்டைன்ஸ் போட்டிருக்கணும்னு அவங்களோட இது. அது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகிற புர்கா போட்டு போகிற பெண்களை கூட வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து வெளியே பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. தாலிபானோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக பார்க்கணுன்னா அவங்க படிதா போட்டிருக்கணும், ஹில்ஸ் அணியக்கூடாது, மற்றவங்கள்ட்ட யார்ட்டையும் பேசக்கூடாது. அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகிறதா இருந்தால் போகும்போது அவங்களோட ஹஸ்பண்டோ அல்லது சொந்தக்காரங்களோ கூட போகணும், தனியாக போகக்கூடாது. அதுதான் இவங்களோட ரூல்ஸு. இதோட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட பிரசிடென்ட் அஸ்ரப் கனி விட்டா போதுன்ட்டு அவர் வாட்டுக்கு கிளம்பிட்டார். உங்களுக்கு ஃபுல்லாக பணம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஹெலிகாப்டர் நிறையா உங்களுக்கு பணம் ஃபில் பண்ணிவிட்டு போகிற கிளம்பிட்டார். அவர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரன்வேலெல்லாம் பணமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு 4 கார் நிறையா பணமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு யார் இங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரஷ்யாவோட தூதரகம் ஆப்கானிஸ்தான் எம்பசியை வந்து அங்கேருந்து அவங்க சொல்கிறாங்க இப்படி பிரசிடென்ட் வந்து தப்பி போயிட்டாங்க அப்படின்ட்டு. பிரசிடெண்ட்டே தப்பி போயிட்டார்னா உங்களுக்கு அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? மக்கள் ஏன் இவ்வளோ பயப்படுறாங்கன்னா உங்களுக்கு 96 இவங்க ஆட்சி செஞ்சிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் நெய் பாலிஷ் போட்டிருந்தா அங்கே விரலை வெட்டினாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே வேலைக்கு போகக்கூடாது. உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், ஆனால் லேடின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போகக்கூடாது. லேடிஸ்க்கு மாத்திரம்தான் இவ்வளோ ரூல்ஸாக அப்படின்னா ஜென்ஸுக்கும் ரூல்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் தாடி வச்சுருக்கணும், அது மாதிரி உங்களுக்கு நிறையா இது இருக்குது. அதெல்லாம் பின்பற்றினா மாத்திரம்தான் அங்கே இருக்கணும், இல்லாதவங்க வெளியே போயிருங்க அப்படின்னு தாலிபான் சொல்கிறாங்க. தாலிபான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வராங்க, கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் பார்த்தோம், அம்யூஸ்மெண்ட் பார்க்லெல்லாம் அவங்க கார் ஓட்டி விளையாடுற மாதிரிலாம் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு வீடியோஸில் எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போயிட்டு அவங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் பார்த்தோம். அவங்களோட தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கிய ஆலோசனை நடத்திட்டுருக்காங்க, என்னென்ன ரூல்ஸ் போடலாம், எப்படி நடத்தலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லியிருக்காங்க, இனிமேல் ரத்தம் இல்லாமல் வந்து நாங்கள் ஆட்சி செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே பொதுமன்னிப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மக்கள் இவ்வளோ பயப்படுறாங்கன்னா 96 வந்து இவங்களோட ரூல்ஸ் வந்து கடுமையாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குமோ அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியல. ஆப்கானிஸ்தான் மக்கள் இன்னும் பதற்றமாக தான் இருக்காங்க. இனிமேல் இவ்வளோ பார்த்துட்டோம், இனிமேல் என்ன சொல்ல போகிறாங்க அவங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தாலிபானுக்கு இப்போ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான் இவங்கெல்லாம் வந்து தாலிபானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற நாடு இந்தியா, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஒரு பயங்கரவாத கும்பல் அப்படின்றனால அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியேருந்து பார்த்துட்ருக்காங்க. தாலிபான் ரூல்ஸ் என்ன போடுறாங்கன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அன்டில் டேக் கேர், பை நான் உங்கள் ஃபாசில்.